ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்டர் டேங்க் அலாரம். வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே போகிறதுக்கு முன்னாடி அலாரம் அடித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம், வாட்டர் சேவ் பண்ணலாம். அது ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். எப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது ஈஸியான வாட்டர் அலாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போது நமக்கு ஒரு சோப் டப்பா எடுத்துக்கலாம். அதை எடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சைடில் இங்கே ஒரு ஹோல்ஸும் இங்கே ஒரு ஹோல்ஸும், அதாவது இந்த இடத்துல வந்து ஒயர் ஃபிட் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல இந்த ஸ்விட்சு ஃபிட் பண்ணுறதுக்கும் ஒரு ஹோல்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இதில் ஹோல்ஸ் போட்டாச்சு. இனி என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து பஸ்ஸரு, அதாவது நம்ம டூ வீலரில் இண்டிகேட்டர் போடுறதுக்காக ஒரு பஸ்ஸர் இருக்கும், அந்த பஸ்ஸர் தான் ஆட்டோமொபைல்ஸ் கடையிலலாம் கிடைக்கும். வெறும் 30 ரூபா தான் இந்த பஸ்ஸரு. இந்த பஸ்ஸரை வந்து நம்ம இதில் ஃபிட் பண்ண போகிறோம். இது இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்ஸில் நம்ம அப்படியே இந்த ஹோல்ஸில் விட்டுக்கலாம். அடுத்து இந்த ஸ்விட்ச் இருக்கு இல்லையா, இதை வந்து இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இனி ஒரு பேட்டரி எடுத்துக்கலாம். பேட்டரி எடுத்து இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரெட் கலர் ஒயரையும் இந்த ரெட் கலர் ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இனி இந்த ஒயரை இந்த ஸ்விட்சில் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். நீ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ரெண்டு ஒயர் எடுத்துட்டு இந்த ஹோல்ஸ்லேருந்து கொண்டாந்துக்கலாம். இதில் இந்த எல்லோ கலர் ஒயரை வந்து இந்த ஸ்விட்சில் மாட்டிக்கலாம். இனி இந்த பேட்டரியிலேருந்து வருது இல்லையா, இந்த பிளாக் கலர் ஒயரும் நம்ம எடுத்துருக்கிற இந்த பிளாக் கலர் ஒயரும் ரெண்டையும் ஒட்டுக்கா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு டைம் கூட தெளிவாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த பேட்டரியிலேருந்து வருது இல்லையா, அதோட ரெட் கலர் ஒயரும் இந்த பஸ்ஸர்லேருந்து இந்த ரெட் கலர் ஒயர் வருது இல்லையா, அதை ரெண்டையும் ஒட்டுக்கா ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த பஸ்ஸர்லேருந்து வர இந்த பிளாக் கலர் ஒயரை இந்த ஸ்விட்சில் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கேன். நம்ம ரெண்டு ஒயர் தனியாக எடுத்திருக்கோம் இல்லையா, அதாவது இந்த ரெண்டு பிளாக்கும் இந்த எல்லோவும் தனியாக எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த பிளாக்கும் எல்லோவையும் என்ன பண்ணியிருக்கேன்னா, எல்லோ கலரை இந்த ஸ்விட்சில் ஃபிட் பண்ணிவிட்டு பிளாக் கலரை இந்த பேட்டரியிலேருந்து வருது இல்லையா அந்த பிளாக்கில் ஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த எல்லோவும் இந்த பிளாக்கும் எதுக்கு எடுத்திருக்கேன்னா, இந்த ரெண்டு ஒயரும் தான் வாட்டர் டேங்க்குள்ளே போகும். இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப்பு சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட ரெண்டு ஆணியும் வேணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஆணியை வச்சு இதில் ஹோல்ஸ் பண்ண போகிறோம். பிவிசியில் இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இப்படி போட்டுக்கலாம். இது இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு ஆணி இருக்கு இல்லையா, இந்த ஆணியை இந்த ஒயரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா சுருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டையும் ஒட்டி எடுத்துக்கலாம். இதை இனி வாட்டர் டேங்க்ல போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? போட்டிருக்கேன். மோட்டர் இப்போ ஆஃப்ல இருக்கு, பார்த்துக்குங்க. இது ஆஃப்ல இருக்கு, அதனால சவுண்டு வரல. இப்போ ஆன் பண்ற பாருங்க. இப்போது இது டெஸ்ட் பண்ணியாச்சு இல்லை, இனி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம இங்கேயே வைக்க போகிறதில்ல, இந்த பாக்ஸை வந்து மோட்டர் ஸ்விட்ச் பக்கத்தில் நம்ம இதை வச்சுக்கலாம். இதை மட்டும்தான் நம்ம டேங்கில் போட போகிறோம்.
இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒயரை கட் பண்ணி மோட்டருக்கு சுவிட்சுக்கிட்ட இருந்து நான் கொஞ்சம் ஒயரை இழுத்துருக்கேன், அதை இதோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இது மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கோம்ல, இதை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இந்த மோட்டர் பாக்ஸை கீழே ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இதை நான் தனியாக மாற்றி வச்சுக்கிறேன். இது இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் வச்சுருக்கேன், ஏன்னா ஓவர் ஃப்ளோ ஆகக்கூடாது இல்லையா. ஓவர் ஃப்ளோ ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வச்சுக்கணும். ஒரு சுவிட்சிலேருந்து கொண்டு வந்த ஒயரை இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சு இப்போ ஒட்டிடலாம் இதை. இது இப்போ ஒட்டியாச்சு. இனி மோட்டர் சுவிட்ச் பக்கத்தில் இந்த அலாரமே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து வாட்டர் டேங்கோட மோட்டர் சுவிட்சு. இதுக்கு பக்கத்தில் நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். டபுள் சைடு டேப்பை வச்சு நான் இதில் ஒட்ட வச்சுருக்கேன். இப்போ ஒட்ட வச்சாச்சு. இந்த ரெண்டு ஒயரையும் இந்த மேலேருந்து ஒயர் போட்டோம் இல்லையா, அந்த ஒயரை இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இனி மோட்டர் போட்டுக்கலாம். இந்த சுவிட்சை ஆன் பண்ணிக்கலாம். அங்கே மோட்டர் நிறைஞ்சு ஓவர் ஃப்ளோ ஆகும்போது இங்கே சவுண்டு கேட்கும். எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா? ஓவர் ஃப்ளோ ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணியை சேவ் பண்ணியாச்சு. எப்படி ஒரு பக்கெட் தண்ணியாவது சேவ் பண்ணியிருப்போம். இந்த சூடு காலத்தில் தண்ணி மிச்சம் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இந்த மாதிரி அலாரம் செஞ்சு நீங்களும் வீட்டில் வச்சுக்கோங்க, தண்ணி மிச்சம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்து வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.